தியாகராஜன் இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் 9 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அரசு நிரப்பி வருகின்றது. இதனுடைய அடிப்படையில் கடந்த நிதியாண்டில் நேரடி போட்டித் தேர்வுகள் மூலம் பல்வேறு அரசு துறைகளில் உள்ள 1119 பதவிகள் நிரப்பப்பட்டுள்ளன. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைத்திருந்த இவ்வாட்சி பரப்பின் நிர்வாகத்துக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் குழுவின் தலைவர் அவர்கள் துறைகளின் செயல்பாடுகளை பாராட்டியும் இவ்வாட்சி பரப்பின் நிதி ஆதாரங்கள் அளவாகவே இருப்பதால் இந்த அரசு செலவினங்களை வருவாய் கோடி அதாவது 93.58 விழுக்காடு செலவு செய்துள்ளது. இந்த செலவினம் இதற்கு முந்தைய ஆண்டு 2022-23 செலவினத்தை ஒப்புகையில் 6.55 விழுக்காடு கூடுதலாகும். ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய நிதி குறியீடாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது திகழ்கின்றது என்பதை மாநில உறுப்பினர்கள் அறிவர். நமது ஆட்சி பரப்பின் 2021 விழுக்காடு வளர்ச்சியை காட்டுகிறது. என்னுடைய முகப்பரை நிர்வாக முந்தைய நிதியாண்டில் பல்வேறு துறைகளின் கீழ் இந்த அரசால் நிறைவேற்றப்பட்ட சில முக்கிய திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நலம் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் வேளாண்மையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவர். வேளாண்மை உற்பத்தியை அதிகரிக்க இந்த அரசு உற்பத்தி ஊக்கத்தொகை சாகுபடிக்கு புதுச்சேரி அரசு செலுத்தி வருகிறது என்பதை தருணத்தில் குறிப்பிடுவது பொருத்தமானதாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் 2021 ரவி பருவத்திற்கான பயிர் காப்பீடு 140 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பகுதியில் 2023 ஆண்டு பருவந்தவழி பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல் சாகுபடி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது மற்றும் ஏனாம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணமாக 1.79 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரத பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதி உதவி வழங்கும் இத்திட்டத்தின் கீழ் விவசாய நிலம் உள்ள 8279 விவசாய குடும்பங்களுக்கு நிதி உதவியாக
4.97 crore வழங்கப்பட்டுள்ளது. பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பகுதியில் நெல் சாகுபடி செய்த 9,889 விவசாயிகளுக்கு சொர்ணாவாரி, சம்பா மற்றும் நவரை 2023-24 பருவத்திற்கு உற்பத்தி மானியமாக 7.85 crore வழங்கப்பட்டுள்ளது. சம்பா பருவத்தில் இயற்கை வெளியில் உற்பத்தி செய்த 96 விவசாயிகளுக்கு 9.9 விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக 1.60 crore மானியமாக 1.03 crore வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பகுதியில் சம்பா, தாளடி, நவரை பருவத்தில் நெல் பயிர் வகைகள் மற்றும் பருத்தி பயிர்களை